வணக்கம் நேயர்களே, நம்ம வந்து ஜிஎஸ்டி பற்றி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வந்ததுன்னா என்னென்ன டாக்ஸஸ்லாம் போயிடும் அப்படின்னு நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடிஷ்னல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ் இருக்காது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ் இருக்காது, அப்புறம் சிஎஸ்டி இருக்காது, சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்காது, ஸ்பெஷல் அடிஷ்னல் டியூட்டி இருக்காது, ஆக்ட்ரா இருக்காது, என்ட்ரி டேக்ஸ் இருக்காது, வேட் இருக்காது. அது தவிர உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முனிசிபல் பாடிஸ் போடுற டாக்ஸஸ் மட்டும் தனியாக இருக்கும், அது ஜிஎஸ்டிக்குள்ளே போகாது. அதே போன்று கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே போகாது. இது எல்லா டேக்ஸும் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரே ஒரு டேக்ஸ் தான் நம்ம நாட்டில் இருக்க போகுது, அதுதான் ஜிஎஸ்டி. ஆனால் இந்த ஜிஎஸ்டிங்கிறது ஒரு டேக்ஸாக இருக்கலாம், ஒரு வகையான டேக்ஸாக இருக்கலாம். அது கீழே வந்து நாலு பிரிவினைகள் இருக்குது. அந்த நாலு பிரிவினை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிஜிஎஸ்டிங்கிற ஒரு பிரிவினை, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிஎஸ்டிங்கிற ஒரு பிரிவினை, மூணாவது பார்த்திங்கன்னா யூடிஜிஎஸ்டிங்கிற ஒரு பிரிவினை, நாலாவது பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் பில், அப்படி காம்பன்சேஷன் ஆக்ட்டுங்கிற ஒரு பிரிவினை, அதாவது காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாலு அஞ்சு பிரிவினைகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு பிரிவினை இருக்குது. இந்த அஞ்சு பிரிவினையிலும் வந்து உங்களுக்கு டேக்ஸ் போடுறதுக்கான அப்ளிகபிள் பண்ணுறதுக்கான நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. சிஜிஎஸ்டினா என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டினா என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டினா என்னென்னா இன்றைக்கி வந்து சென்னையிலேருந்து நீங்கள் பெங்களூருக்கு விற்கிறீங்க, இல்லை சென்னையிலேருந்து வந்து திருவேண்டரம் விற்கிறீங்க, சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு விற்கிறீங்கன்னா உங்களுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்ளை ஆகாது, ஐஜிஎஸ்டின்றது அப்ளை ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சமயம் கோவா பாண்டிச்சேரி தவிர எந்த யூனியன் டெரிட்டரியில் நீங்கள் சேல் பண்ணாலும் யூடிஜிஎஸ்டிங்கிறது அப்ளை ஆகும். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டுக்குள்ளேயே நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட பில்லில் வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு இருக்கும். ஒரு சமயம் 18% டேக்ஸ் அப்ளை ஆச்சுன்னா 9% சிஜிஎஸ்டியும் 9% எஸ்ஜிஎஸ்டியும் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் சென்னையிலேருந்து மற்ற மாநிலங்களுக்கு விற்கிறீங்க, இல்லை தமிழ்நாட்டிலேருந்து மற்ற மாநிலத்துக்கு விற்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிற டேக்ஸ் வந்து ஐஜிஎஸ்டி. அந்த ஐஜிஎஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிப்பாங்க, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் வழியாக கொடுப்பாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் வழியாக அப்ரோப்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நேர்களே, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டுக்குள்ளேயே வாங்கினீங்கன்னா என்ன அப்ளை ஆகும்னா சிஜிஎஸ்டி எஸ்டிங்கிறது அப்ளை ஆகும். இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு வச்சிங்கன்னா ஐஜிஎஸ்டிங்கிறது அப்ளை ஆகும். இதே வந்து ஒரு யூனியன் டெரிட்டரிக்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸோ நீங்கள் விற்றிங்கனாலோ உங்களுக்கு அப்ளை ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா யூடிஜிஎஸ்டி, அதாவது யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி, அதர் தேன் உங்களுடைய கோவா மற்றும் பாண்டிச்சேரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பன்சேஷன் ஆக்ட்னு ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காம்பன்சேஷன் ஆக்ட் எதுக்கு வேணும்? இது இப்போ வந்து ஜிஎஸ்டி வரதுனால பல மாநிலங்களுக்கு வந்து நிறைய லாஸ் இருக்குது, ரெவன்யூ லாஸ் இருக்குது. இந்த ரெவன்யூ லாஸ் ஆகப்பட்டது வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் பில் வந்ததுக்கு ஆக்ட் இருக்கிறதுனால எல்லா ஸ்டேட்டுக்கும் எந்த ஸ்டேட்டெல்லாம் ரெவன்யூ லூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து காம்பன்சேஷன் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ அதனால் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் நம் நாடு வந்து ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸுங்கிறத நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் நிறைய வியாபாரம் பண்ணுறது இனிமேல் சுலபமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜிஎஸ்டிங்கிறது ரியாலிட்டி ஃபஸ்ட்டு ஜூலைந்து வரப்போகுது. நம்ம அடுத்த டிஸ்கஷன் வரைக்கும் என்னுடைய நன்றிகள்.